கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா என்எம்எம்எஸ் என்டிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி ரூரல் டெவலப்மெண்ட் எக்ஸாம் ட்ரஸ்ட் எக்ஸாம் நிறையா ரயில்வே எக்ஸாம் பேங்க் எக்ஸாம் நிறைய இதில் யூஸ் ஆகுது. இந்த 9ஆம் வகுப்பில் நம்ம இப்போ அந்த வெண்பட கணக்குகள் பயிற்சி முடிச்சுட்டோண்டாக்குங்க. இப்போ இதை பாருங்களேன், இதை பார்த்தா புரியுதா என்னன்னு. மூணு கொடுத்துருக்காங்களா, மூன்று வட்டம், இந்தியர்கள், தலைவர்கள், பாடகர்கள். இப்போ இதில் நான் என்ன சொன்னேன், இந்த பகுதி இந்த 6ன்றது என்னது தலைவர்கள் மட்டும், 7ன்றது பாடகர்கள் மட்டும், 1ன்றது இந்தியர்கள் மட்டும், ரைட்டா? கண்ணு இதுல கேட்கிற கேள்விக்காக மட்டும் படிக்க கூடாது, நம்ம முத என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த 2ன்றது என்னது இந்தியர்கள் தலைவர்கள் மட்டும், இந்த பகுதி இந்த 2 புரியுதுங்களா. அடுத்தது தலைவர்கள் பாடகர்கள் மட்டும், ரைட்டா? 5 இந்தியர்கள் பாடகர்கள் மட்டும், 4 இந்தியர்கள் தலைவர்கள் பாடகர்கள், 3 என்னது 3 சரியாடா கண்ணா? இதுதான். இப்ப நல்லா கவனி, ஃபர்ஸ்ட் கேள்வி, எந்த பகுதி பாடகர்கள் அல்லாத, இங்க வந்து அல்லாத, பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கிறது. நல்ல, அப்ப பாடகர்களும் இந்தியர்களும் கண்ணு, நான் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தரனால கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். ஆனா எக்ஸாம்ல எல்லாம் இவ்வளவு டைம் எடுக்க, ஆனா முத முதலா கத்துக்கும் போது இவ்வளவு டைம் எடுத்துக்கிறது தப்பு இல்லை. பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்கள், அப்ப எந்தெந்த வட்டம், இந்த கருப்பு வட்டமும் இந்த சிகப்பு வட்டமும் தான். அதுலயே அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பாடகர்கள் அல்லாத, அப்ப இந்த கருப்பு வட்டமே கிடையாது, புரியுதுங்களா? பாடகர்கள் அல்லாத அப்படின்ட்டாங்க, அப்ப என்ன கிடையாது, இந்த கருப்பு வட்டம் கிடையாது, புரியுதுங்களா? ரைட்டா, இந்த கருப்பு வட்டமே கிடையாது. இப்ப நல்லா கவனி, அப்ப இந்த கருப்பு வட்டம் கிடையாதுன்னு போது இதுல எந்தெந்த எண்கள் வந்திருக்குது, 4 கிடையாது, புரியுதுங்களா? அடுத்தது என்ன வந்திருக்குது, 3 கிடையாது, அடுத்தது 5 கிடையாது, பாத்துக்கோங்க. ஏன்னா பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கின்றது. இப்ப ஆன்சர் வருதா, இதுல வந்துருச்சா வரலையா? ஆனா அது புரிஞ்சுக்கணும், வெறும் அப்படி வந்தா மட்டும் பத்தாதே. இதுல புரிஞ்சு பாடகர்கள் அல்லாதனோடனே இந்த வட்டத்தை எடுத்துடணும். பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிப்பிடுங்க, என்னடிக்கன்னு சொல்லிட்டாங்க, இந்திய தலைவர்கள். அப்ப எதுக்கும் எதுக்கும் பொதுவா இருக்கணும், எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொதுவா இருக்கணும், அப்ப 2, புரியுதுங்களா? என்னது எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொதுவா இருக்கணும், ஏன்னா இந்திய தலைவர்கள், இந்தியராகவும் இருக்கணும் தலைவராகவும் இருக்கணும், அப்ப 2 புரியுது அடிக்கண்ண. பார்த்த உடனே டக்குன்னு முத அந்த வார்த்தையை வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அந்த பாடகர்களை எடுத்துட்டேன். அப்ப இந்த 2 மட்டும்தான் நமக்கு வருது, ஏன்னா 3 கிடையாது, 5 கிடையாது, 4 கிடையாது, அப்ப என்ன வருது, 2. அந்த 2 கரெக்டானதையும் கன்ஃபார்ம் பண்ணணும், ஏன்னா இந்திய தலைவர்களை குறிக்கிறதுன்னு போது இந்திய தலைவர்கள், அப்ப 2 அல்ல, புரிஞ்சிருச்சா ஃபர்ஸ்ட் கேள்வி? அடுத்தது எந்த பகுதி பாடகர்களாக உள்ள, நல்ல கவனி, எந்த பகுதி பாடகர்களாக உள்ள இந்திய தலைவர்களை குறிக்கிறது. இந்திய தலைவர்கள்னா இது, அதுல எதுவும் வரணுமா, பாடகர்களாகவும் வரணும். அப்ப இந்திய தலைவர்கள்னும் போது இந்த 2 வந்துச்சு, ஆனா என்னாவும் இருக்கணும், பாடகர்களாகவும் இருக்கணும், ரைட்டா? அப்ப கண்டிப்பா இந்த 2 கிடையாது, புரியுதுங்களா? அடுத்தது என்னது, இதுவும் கிடையாது, ஏன்னா இந்திய தலைவர்களோட எதை சேர்த்தணும், பாடகர்களை சேர்த்தணும். அப்ப எந்த பகுதி, 3க்கும் பொதுவாக உள்ள பகுதி, என்னடிக்கண்ணு, 3க்கும் பொதுவாக உள்ள பகுதி, சரியாடிக்கண்ணு, புரிஞ்சுதா புரியலையா? ஏன்னா இந்திய தலைவர்கள்ன்றது 2க்கும் பொதுவா இருக்கிறது, அதோட எதுக்கு மறுபடி வெட்டு வரணும், பாடகர்களுக்கும் வெட்டு வரணும். அப்ப என்னது, எக்ஸ், புரியுதுங்களா? ஒய், இசட், இது 3க்கும் பொதுவானது, எதிரி கண்ணு, இது 3க்கும் பொதுவானது, எது, இந்த பாருங்க, இந்த பகுதி, ரைட்டுங்களா? இந்த பகுதி தான் என்னது, 3க்கும் பொதுவானது, 3
ஃபர்ஸ்ட் கணக்குக்கு எது? ஃபர்ஸ்ட் கணக்குக்கு எந்த பகுதி பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கிறது? எது டி கண்ணா? இந்த பகுதி ரைட்டுங்களா? அடுத்தது கவனிங்க, மூணாவது கேள்வி, எந்த பகுதி ரைட்டா பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத, உடனே இந்த வார்த்தையை படிச்ச உடனே வந்துடணும், இந்தியர்களா பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத, புரியுதுங்களா? அப்ப பாடகரும் கிடையாது இந்தியரும் கிடையாது, எது வரணும் நமக்கு? தலைவர்களை குறிப்பிடுகின்றது. அப்ப பாடகர் இந்தியர், இந்த எக்ஸு ஜெட்டும் கிடையாது, இந்த சகப்பு வட்டமும் கருப்பு வட்டமும் கிடையாது. அப்ப எந்த வட்டம் மட்டும்தான் நமக்கு? இது மட்டும்தான். சாரி, வேற கலர் ரைட்டுங்களா? எந்த வட்டம் மட்டும்தான்? இது மட்டும்தான் நமக்கு. புரியுதுங்களா அடிக்கண்ணே? புரியுதா புரியலையா? அவங்க என்ன சொல்லிட்டாங்க? பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத. அப்ப பாடகர் இந்தியர்ல என்னென்ன நம்பர் வருதுன்னு பாரு. ரெண்டு கிடையாது, மூணு கிடையாது, அடுத்தது ஏழு கிடையாது. அப்ப எது டிக்கண்ணே ஆன்சர் நமக்கு? ஆறு, ரைட்டா? அது இல்லாம இதுலயும் புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம, பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத தலைவர்கள். அப்ப இந்த ஆறு மட்டும், தலைவர்கள் மட்டும். புரிஞ்சுதா அடிக்கண்ணு? அப்ப என்னது எக்ஸ் கமா ஜெட்டை தவிர ரைட்டா வையில் உள்ளது? அப்ப என்னது இது? தலைவர்கள் மட்டும், தலைவர்கள் மட்டும். இது என்னது? மூன்றும் ரைட்டா, ஏன்னா பாடகர்கள் இந்தியர்கள் தலைவர்களை குறிக்கிறது. இது என்னது? எக்ஸ் கமா, புரியுதுங்களா? எக்ஸை தவிர, எக்ஸ் தவிர எதுக்கும் எதுக்கும்? எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொதுவானது. இத பாருங்க, எக்ஸுக்கும் ஒய்க்கும் பொதுவானது. சரியா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? அடுத்தது நாலாவது, எப்பகுதி தலைவர்களாக அல்லாத? உடனே வந்துடணும், தலைவர்களாக அல்லாத எந்த வட்டம் கிடையாதப்ப? கிரீன் வட்டம் கிடையாது. எந்த வட்டம் கிடையாது? கிரீன் வட்டம் கிடையாது. அப்ப ரெண்டு கிடையாது, மூணு கிடையாது, ரைட்டுங்களா? இப்ப ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சா? இதுல ரெண்டு கிடையாது, மூணு கிடையாது, ரைட்டா? அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க? இந்தியர்களையும் பாடகர்களையும், இந்தியர்களையும் பாடகர்களையும். அப்ப எந்த பகுதி இடிக்கணும்? அதுக்கு பொதுவா இருக்கக்கூடிய பகுதி எது சொல்லுங்க? வெரி குட், புரியுதுங்களா? எந்த பகுதி? நாலு, ரைட்டுங்களா? இந்த பகுதி தான் பொதுவா இருக்கு. அப்ப இதுவும் கிடையாது, புரியுதுங்களா? ஒன்னும் கிடையாது, சரிங்களா? புரியுதா? அப்ப என்னது இது? நாலு. ஏண்டாக்கண்ணா? இந்தியர்களையும் பாடகர்களையும், அப்ப ரெண்டுக்கும் பொதுவா இருக்கக்கூடியது எதை விடுத்து? ஒய்யை தவிர, ஒய் தவிர எக்ஸுக்கும், புரியுதா? எக்ஸ் கமா இசட்டில் உள்ளது, எக்ஸுக்கும் ஜெட்டுக்கும் பொதுவாக உள்ளது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரியுதா புரியலையா? ரைட்டா? தலைவர்களாக உடனே இந்த கிரீன் வட்டத்தை எடுத்த, இந்த கிரீன் வட்டத்தை எடுத்த உடனே எதெல்லாம் அடிச்சிட்ட? ரெண்டும் மூணு அடிச்சிட்ட, ரைட்டுங்களா? அடுத்தது இந்தியர்களையும் பாடகர்களையும் போது ஒண்ணுன்றது என்னது? இந்தியர்கள் மட்டும்னு வரும். அப்ப அந்த ஒண்ணும் போயிடும், அப்ப ஆட்டோமேட்டிக்கா நாலு. அப்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க ஆன்சரை, புரியுதுங்களா அடிக்கண்ணு? அடுத்தது, எப்பகுதி இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் அல்லாத? அப்ப இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் அல்லாத. அப்ப எந்த ரெண்டு வட்டமும் கிடையாது, சிகப்பு வட்டமும் கிடையாது, இந்த பச்சை வட்டமும் கிடையாது. ஏ, அவங்க என்ன சொல்லிட்டாங்க? இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் அல்லாத. அப்ப என்னது? அல்லாத பாடகர்களை குறிக்கிறது. அப்ப எது மட்டும்? பாடகர்கள் மட்டும். எது மட்டும் டிகனு? பாடகர்கள் மட்டும், புரியுதுங்களா? இல்ல அப்படி அவ ஒண்ணு அதுல கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொன்னு பாருங்க,
இப்ப என்ன சொல்லிட்டாங்க, இந்தியர்கள் தலைவர்கள் அல்லாதன்ட்டாங்க. இதுல எந்தெந்த நம்பர் எல்லாம் வருது? ரெண்டு கிடையாது, ரைட்டுங்களா? அப்ப நாலு கிடையாது, அடுத்தது ஆறு கிடையாது. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன வருது நமக்கு? வெரி குட், ஏழு. அது இல்லாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும், ஏன்னா அது இந்தியர்கள் தலைவர்கள் அல்லாத பாடகர்கள். அப்ப பாடகர்கள் மட்டும், என்ன பாடகர்கள் மட்டும். அப்ப எதை தவிர சொல்லுங்க? எக்ஸ் கமா ஒய் தவிர ஜெட்டில் உள்ளது, புரியுதா? இசட்டுக்கு மட்டும். நல்லா புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியலையா? ரைட்டா? அடிக்கண்ண, அதனால கொஞ்சம் குயிக்கா செய்யணும் அப்படின்னும் போது இப்ப பாருங்க, இப்ப நல்லா புரிஞ்சுட்டோமா? இப்ப பார்த்த உடனே தான் எந்த பகுதி பாடகர்கள் அல்லாத இந்திய தலைவர்களை குறிக்கிறது. இப்போ பாடகர்கள் அல்லாதன்ன உடனே டக்குன்னு, அப்ப நாலு மூணு அஞ்சு ஏழுன்னு வருது. அப்ப நாலு மூணு அஞ்சை எடுத்துட்டேன், அப்ப ரெண்டு. இன்னொன்னு பாக்கணும், அங்க பாடகர்கள் இந்திய தலைவர்கள். அப்ப இந்திய தலைவர்கள் போது வெட்டு பகுதி, இந்தியருக்கும் தலைவருக்கு வெட்டு பகுதி, ரைட்டா? அப்ப இரண்டு. புரிஞ்சிருக்கீங்களா? புரியுதா புரியலையா? அது மாதிரி கண்டுபிடிக்கணும் எந்த பகுதி பாடகர்களாகவும் உள்ள இந்திய தலைவர்களை குறிக்கிறது. அப்ப இந்திய தலைவர்கள் போது இது ரெண்டுக்கும் வெட்டு, அதோட யார சேர்த்தணும்? பாடகர்களும் சேர்ப்ப, மூணுக்கும் பொதுவானது. அப்ப மூணு, ரோஸ் கலர். புரியுதுங்களா? புரிஞ்சுதா புரியலையா? அடுத்தது, எந்த பகுதி பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாத, உடனே எடுத்துடணும். பாடகர்களாகவும் இந்தியர்களாகவும் அல்லாதனா இந்த சிவப்பு வட்டமும் கருப்பு வட்டத்தையும் எடுத்துடலாம், புரியுதுங்களா? அப்ப இதுல என்னென்ன நம்பர் எல்லாம் இருக்குது? மூணு, ஏழு, ரெண்டு. இந்த ரெண்டு வட்டத்துல இருக்கு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன கிடைக்குது நமக்கு? ஆறு கிடைக்குது. இருந்தாலும் இதை பார்க்கணும், தலைவர்கள் மட்டும். ரெண்டு விதமா கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், ஏன்னா ஒரு மார்க்ன்றது அவ்வளவு ஒரு வேல்யூபிள் இல்லையா. அடுத்தது, எந்த பகுதி தலைவர்களாக அல்லாத, அப்ப தலைவர்களை தூக்கிருங்க, பச்சை வட்டத்தை தூக்கிடலாம். இந்தியர்களையும் பாடகர்களையும், இந்தியர்களையும் பாடகர்களையும். அப்ப பச்சை கலர்ல இருக்கக்கூடிய நம்பர் என்னன்னு பாக்குறோம், என்ன நம்பர்? ரெண்டாம் நம்பரு, மூணாம் நம்பர், ரைட்டா? அடுத்த என்ன சொல்றாங்க? ஒண்ணு இருக்குது, ஆனா அவங்க என்ன வார்த்தை கொடுத்தாங்க? இந்தியர்களையும் பாடகர்களையும். அப்ப இது ரெண்டுக்கும் வெட்டு வரணும், ரைட்டுங்களா? அப்ப நாலு, அப்ப ஒண்ணு கிடையாது. அடுத்த, எந்த பகுதி இந்தியர்களாகவும் தலைவர்களாகவும் அல்லாத, அப்ப இந்தியர்கள் தலைவர்கள். சிகப்பு வட்டத்தையும் பச்சை வட்டத்தையும் எடுத்துறோம். அப்ப எந்த வட்டத்துக்கு மட்டும்தான் வரும்? கருப்பு வட்டத்துக்கு வரும். அப்ப இந்த ரெண்டு வட்டத்திலயும் இருக்கிற நம்பருங்க இருக்கக்கூடாது. என்ன நம்பர் இருக்கு? ரெண்டு வரக்கூடாது, ஆறு வரக்கூடாது, நாலு வரக்கூடாது. அப்ப எதுதான்? மட்டும், பாடகர்கள் மட்டும். புரிஞ்சுதாடி கண்ணுங்களா? செவன்த் எய்த்லயே இதுக்கு படிக்கிறீங்க, அதனால கொஞ்சம் பொறுமையா வச்சு படிக்கணும். ஆனா இது ஒன்பதாம் கிளாஸ்லதான் நீங்க என்ன பண்றீங்க? வெண்படங்கள்னே படிக்கிறீங்க, ரைட்டா? இருந்தாலும் அப்ப ஒன்பதாம் கிளாஸ் பிள்ளைகளுக்கு என்ன ஆகும்? ரொம்ப குயிக்கா புரிஞ்சிடும், ரைட்டா? அதனாலதான் உங்களுக்கு திரும்ப ஒரு தடவை சொல்லி கொடுத்தேன். இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு நீங்க என்ன பண்ணிக்கோங்க கண்ணு, இந்த இடத்துல இது என்னது PQR. இது வந்து ஒண்ணு மட்டும், இந்தியர்கள் மட்டும், இது தலைவர்கள் மட்டும், பாடகர்கள் மட்டும். அப்படி வார்த்தை கேட்டாலும் சொல்ல தெரியும். அடுத்து இந்தியர்கள் தலைவர்கள் மட்டும், இரண்டு மட்டும்னாங்கன்னா இந்த மூணும், புரியுதுங்களா? மூன்று மட்டும்னா இது, ரைட்டா? ஒன்று மட்டும்னா இந்த ஒன்னு ஆறு ஏழு. சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா?